ஆதிமின் சக்திவேல் நடத்தக்கூடிய பரையர் சங்கம் வேறு, நாங்கள் தற்போது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற பரையர் சங்கம் வேறு. நாங்கள் நடத்தக்கூடிய பரையர் சங்கத்திற்கும் எங்களுடைய குடி சிகப்பு மஞ்சள் சிகப்பு நடுவில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் குறித்த சேர சோழ பாண்டியன் தமிழன் என்ற சொல்லாடலோடு வருகிறது. ஒட்டுமொத்தமாக பரையர் என்று சொல்லி கொண்டு வருபவர்களை செருப்பு கொண்டாடிங்க, அடித்து விரட்டுங்க அப்படின்ற ஒரு கடுமையான எந்த தலைவரும் எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, வரலாறு. நேரடியாக ஆதி சக்திவேல் என்று குறிப்பிட்டிருக்கலாம், தடா பெரியசாமி என்று குறிப்பிட்டிருக்கலாம், இன்னும் அவருக்கு யார் யாரை தோன்றுகிறதோ சொல்லியிருக்கலாம். சங்கத்தமிழனால் தான் இவ்வளவு இந்த ரெண்டு இந்த சமூகத்திற்கும் இரண்டாக ஒரு பிளவுபடும் சூழலை உருவாக்கி இன்று மோயவில்லை. கொச்ச கொச்சையாக RSS கைக்கூலி தன்பரிவார்கள் வேணா நீ நிறுவிங்க, எங்களை ஆய்வு பண்ணி நிறுவிச்சு. தொடர்ந்து அண்ணன் தங்கத்தமிழன் அவர்கள் தவறை தவறுக்கு மேல் தவறு செய்தார். அவரா சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டுருவாங்க RSS காரங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சென்றாரு. RSS இவருக்கு தான் முக்கிய தொடர்பு இருக்குன்னா RSS தொடர்பு இருக்கு, தொடர்புல இருக்காரா அப்படின்ற சந்தேகத்தை இருக்கு. என் இனமான தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து பரையர் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலி எதற்கு என்றால், ஆதி சக்திவேல் என்ற சகோதரர் நடத்தக்கூடிய பரையர் சங்கம் வேறு, நாங்கள் தற்போது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற பரையர் சங்கம் வேறு. ஆனால் ஆதி சக்திவேலனுடைய பரையர் சங்கம் தலித்திய சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம் என்று அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார் போன்ற தலைவர்களை, தேசிய தலைவர், உலக தலைவர்களை முன்னிறுத்தி அவருடைய கொடி சிகப்பு ப்ளூ நடுவில் அசோக சக்கரம் பொருத்திய கொள்கை கோட்பாடோடு அவர் பயணிக்கிறார். நாங்கள் ஆரம்பித்த பரையர் சங்கம் எப்படி ஆரம்பித்தது என்றால், அண்ணன் ஆதி சக்திவேல் அவர்கள் மேல்பாதி கிராமம் கோயில் நுழைவு போராட்டங்கள் முற்று மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய தீண்டாமை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பாலு அவர்கள் முரணான கருத்துக்களை தெரிவித்த நேரத்தில் அண்ணன் திருமா அவர்கள் ஒருமையில் பேசி பல சர்ச்சைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பரையர்களுக்கும் மன்னியர்களுக்குமான அந்த தருணத்தில் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து முப்பெரும் விழா நடத்தியது எங்களுக்கு ஒரு முரணாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாது, ஆதிசக்திவேல் அண்ணன் அவர்கள் அந்த முப்பெரும் விழாவில் அன்புமணி அவர்கள் நாங்கள் பரைய சமூக வரலாற்றை உலகறி செய்து பரைய சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வந்து கொண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அன்புமணி அவர்கள் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தலித் என்ற சொல்லாடலை பரையர் மீது மீண்டும் திணிக்காதீர்கள் என்று நாங்கள் சமூக வலைத்தளத்தில் கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறோம், முகநூல் வாயிலாக பேசியிருக்கிறோம். அதனால் ஆதிசக்திகள் நடத்தக்கூடிய பரையர் சங்கத்திற்கும் நாங்கள் நடத்தக்கூடிய பரையர் சங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எங்களுடைய கொடி சிகப்பு மஞ்சள் சிகப்பு நடுவில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பொறித்த சேர சோழ பாண்டியன் தமிழன் என்ற சொல்லாடலோடு வருவது சமூக தலைவர்களாக முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்காக தன்னுயிர் நீத்த மான மரபர்கள் உத்தமர்களுக்காக பெருமைகள் பேசக்கூடிய ஒரு தளமாக ஒரு அமைப்பாக அனைத்து பரையர் சமுதாய தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பரையர் சங்கம் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் சமீபத்தில் நடந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலவளவு நினைவேந்தலில் ஒரு பக்குவப்பட்ட பேச்சாளர், ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் என்றும் அவர் 2004 நாங்கள் பயணிக்கக்கூடிய 2001 கூட இவ்வளவு தடித்த வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக பரையர் என்று சொல்லி கொண்டு வருபவர்களை செருப்பு கொண்டாடிங்க, அடித்து விரட்டுங்க அப்படின்ற ஒரு கடுமையான எந்த தலைவரும் எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, வரலாறும் இல்லை. அது எங்களை மிகவும் பாதித்தது. அவர் இறுதியாக தன்னிலை விளக்கம் கொடுக்கும்போது நான் உங்களை சொல்லவில்லை, நான் RSS கைக்கூலிகளாக ஊருவீரர்களை சொல்றேன் அப்படின்றார். நேரடியாக ஆதி சக்திவேல் என்று குறிப்பிட்டிருக்கலாம், தடா பெரியசாமி என்று குறிப்பிட்டிருக்கலாம், இன்னும் அவருக்கு யார் யாரை தோன்றுகிறதோ சொல்லியிருக்கலாம். அதற்கு மாறாக அண்ணன் சங்கத்தமிழனால்தான் இவ்வளவு இந்த ரெண்டு இந்த சமூகத்திற்குள் இரண்டாக ஒரு பிளவுபடும் சூழலை உருவாக்கிவிட்டது. ஒரே சமூகத்திற்குள்
இப்படி முட்டி மோதலை ஏற்படுத்தியதுக்கு காரணம் அண்ணன் சங்கத்தமிழர். அவர்தான் முதன் முதலில் அண்ணன் ஏற்போட்டுமூர்த்தியினுடைய சுய ஒழுக்கத்தையும் அவருடைய மனித பாங்கையும் கொச்சைப்படுத்தும் விதமாக நேர்காணலிலே பேசினார். அதுக்கப்புறம் அவர் பேசிட்டார். நாம் அவர் பேசும்போது நான் அவர் பேசுவார்ல, அப்படியே அவரோட அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அடுத்த சண்டையை எங்கே தீர்த்துட்டாரு? மேலவளவு நிலவேந்தலில் வச்சு தீர்த்துட்டாரு, பழி தீர்த்துட்டாரு. அதனால் நாங்களே இப்போ எதுக்கு அந்த ஒரு பறையர் சங்க கூட்டமைப்புன்னு உருவாக்கினோம்னா, இடஒதுக்கீடு, பஞ்சம் நில மீட்பு, தனி நலவாரியம், வேங்கவியல் பிரச்சனை, கோயில் நுழைவு தீண்டாமை, குறிஞ்சாங்குள நீதி, படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவர்களை சிறைப்படுத்துவது என பல கோரிக்கைகளை முன்வைத்து, நம்ம வந்து இப்போ வந்து மூணுல இப்போ உங்கள் தலைவர் இது செய்யலை அப்படின்னு கேட்டால், நீ என்ன பிடுங்கின, இந்த சமூகத்துக்கு நீ என்ன பிடுங்கினன்னு கேட்குறாங்க. இன்றளவும் நாங்கள் அண்ணன் திரும்ப எங்கே நாங்கள் கட்சியில் இருக்கணும் இல்லையா, அண்ணன் திரும்ப எங்கே இருக்காரோ அங்கே ஓட்டை போட்டு போயிட்டே இருந்தேன். உண்மை சத்தியம், அது கடவுள் ஒருவனுக்கு தெரியும். ஏன்னா சாதிக்காக பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன், பறையர் சாதிக்காக பிறந்தவன் நாங்கள் சாதிக்க பிறந்தவன். ஒரு சிலர் கூட காசுக்காக வேறு இடத்திற்காக வாக்கு செலுத்தியிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசைக்காக வாக்கு செலுத்தியிருக்கலாம், நாங்கள் அப்படி அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணனை உள்ளே நுழைய விடாமல் மிகப்பெரிய ஒரு தமிழகமே ஒரு சமூகத்திற்குள் இப்படி முட்டி மூதுகிறார்கள் என்ற இழிப்பேச்சிற்கும் ஒரு பழிச்செல்விற்கும் ஆளாக்குக காரணம் அண்ணன் சங்கத்தமிழர். இன்று மோயவில்லை கொச்ச கொச்சையாக RSS கைகூலி சன் பரிவார் கருக்கும். வேணா நீ நிறுவிங்க, எங்களை ஆய்வு பண்ணி நிரூபிச்சு காட்டுங்க. அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி ஆகட்டும், அண்ணன் புலி இளவரச பாண்டியன் ஆகட்டும், எவ்வளவு எங்கள் RSS கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்றத நிறுவிங்க. எங்கள் இடஒதுக்கீடு கிடைக்கல, பஞ்சம் நிலம் கிடைக்கல, இதை இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மூணு உள்ள உங்கள் தோழர்களே சொல்கிறாங்க, என்ன மைத்துக்கு நாங்கள் செய்யணும், உனக்கு வேறு தலைவர் இல்லையா தலித்தில், அவன்கிட்ட போய் கேள்றான்றான். அப்போ நாங்களாக ஒரு தன்னெழுச்சியாக பறையிற மக்களை ஒன்று திரட்டி எங்களுக்கான விடியலையும் எங்களுக்கான சமூக அக்கறை கொண்டு நாங்கள் கூட போராடி பெற்றுக்கூடாதா? பலமுறை சொல்லியிருக்காரு, நாளைக்கே இந்த நாங்கள் விட்ட அந்த இடஒதுக்கீடு பஞ்சம் நிலம் மீட்புக்கு ஒப்புதல் அளிக்கட்டும், எல்லா பறையிற இயக்கங்களையும் கலத்துற சொல்கிறேன், கலச்சிருவோம். அதே நியாயம், ஏன்னா அண்ணன் நீங்கள் இருக்கீங்க, திருமா இருக்கீங்க, பிறகுக்கு இத்தனை இயக்கங்கள் அப்படின்னு. அதனால் எங்களுடைய தவறு என்னென்னா, அந்த பறையர் சங்கம் இருக்கும்போதே நாங்கள் ஒரு பறையர் சங்கம்னு வச்சதே எங்களுடைய குற்றம். அதனால் உரிமையை கேட்பவனை RSS என்றும் கைகூலி என்றும் சன் பரிவார் என்றும் பேசாதீங்க. தொடர்ந்து அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார். அவராக சொல்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தியை கொன்றுவாங்க RSS காரங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்துச்சுன்றாரு. இப்போ RSSக்கு இவருக்கும் தான் முக்கிய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு முக்கியமாக ஒரு கொலை என்பது ஒரு பயங்கரமானது, அதே இவருக்கு தகவல் வந்திருக்குன்னா அப்போ விருது சிபிசிகேவில் முக்கிய பொறுப்பாளரே RSSோட தொடர்பு இருக்கு தொடர்பில் இருக்காரா அப்படின்ற சந்தேகத்தை இருக்குது. இல்லை இவரே பண்ணிட்டு அவங்க மேலே பழிய போட போகிறாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்புது. ஏன் அன்னை சங்கத்தமிழை இப்படி பேசுகிறான்னு தெரியல. அதனால் ஒட்டுமொத்த பறையினை சொந்தங்களே, பறையின உறவுகளே, அருந்ததியர் தன் இனத்தை கட்டமைத்து தனக்கான உரிமைகளை பெற்று மீண்டும் பொது உடைமை சித்தாந்தம் என்று கூலி அரசியலை பண்ணுகிறார்கள். தேவேந்திரோல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் பேர்மாற்றம் என்று மீண்டெழுந்து போகிறார்கள். பறையன் மட்டும் தன் சுயசாதி பற்றையும் தனக்கான உரிமைகளையும் கேட்கும் பொழுது அவன் RSS ஆக்கப்படுகிறான், சன் பரிவார் என தள்ளப்படுகிறான், BJP அடிபரடி என இழி சொல்ல ஆக்கப்படுகிறான். இது எந்த விதத்தில் ஏற்புடையது? இதை இந்த கேள்வியை நான் பொது சமூகத்திடமும் இடதுசாரி தலைவர்களிடமும் பொது தலைவர்களிடமும் அந்த கேள்வியை வந்து வைக்கிறேன். எங்களுடைய உரிமையை கேட்பது தான் RSS BJP என்றால் நாங்கள் எந்த யார்கிட்ட போய் எங்கள் உரிமைகளை பெறுவது? கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்திலையும் இன்னைக்கு வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரையர்கள். 3% உள்ளிட ஒதுக்கீடு பெற்றுத்தந்ததால் ஒட்டுமொத்த சமூகமும் ஒத்த வார்த்தைக்கு போய் வெகுண்டெழுந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தா நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து போராடுறோம். போராடலேனா உங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் பேசலேனா? நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், சொன்ன அடிப்பேன் அப்படின்னு அதை நான் செய்கிறேன். எதுவுமே செய்யாமல் இந்த சமூகத்தை RSS BJP ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, வரணாசிரம ஒழிப்புன்னு பேசினா எங்களுக்கு எங்கள் சமூகம் முன்னேறுமா? எங்கள் சமூகம் ஒரு சமூகம் மட்டும் பேசினா போதுமா? எங்கள் ஒரு சமூகம் மட்டும் பொது உடைமையில் இருந்தால் போதுமா? ஒரு அருந்ததியர் தம்பி எழுதுனா வாட் ட்விட்டரில் ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, இன்னும் இருக்குது. பீ தண்ணி குடித்த சமூகம்லாம் என்னடா வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். அப்போ எங்கே எவ்வளோ மனம் எவ்வளவு குமுறும், எவ்வளவு வேதனைக்குள்ளாகிருக்கும். இன்னைக்கு பொது சமூகத்தில் பீ தண்ணி குடித்த சமூகம் என்று என்னை இழி சொல்லாகும். இதை விட வாழ்வதற்கு செத்து மடியலாம்,
அப்படி இருக்க நாங்க. அந்த வேதனையில தான் இப்படி ஒரு அமைப்புகளாய் திரட்டி எந்த தலைவர் இந்த தலி தலைவர் நம்ம கண்டுக்கல, எந்த ஒரு இயக்கமும் நம்மளை கண்டுக்கல, பரையராய் ஒன்றிணைந்து அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்தி நமக்கான உரிமைகளை பெற்று இந்த நடவடிக்கையில் இறங்குறோம். அவங்கள நீங்க தன்பரிவார் எனவும் அந்த தலைவர்களை ஆர்எஸ்எஸ் எனவும் சொல்லக்கூடிய இந்த மனப்பாங்கு ஆட தெரியாதவருக்கு தெருக்கோணல் என்று பொது சமூகத்தில் நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு காலம் பலிக்காது. ஆதிசக்திவேல் என்பவருடைய அரசியல் வேறு, எங்களுடைய அரசியல் வேறு. அது அவருடைய உரிமை, தனிமனித உரிமை. அவரை நான் குறை சொல்ல இங்க வரவில்லை. அவருடைய அரசியல் அது, இது எங்களுடைய அரசியல். ஒரு கருத்து முரண்பாட்டால் நாங்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தோம். அது இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட நாங்கள் சங்கத்தில் பயணிக்கல. அவர் வேற சங்கம், நாங்கள் வேற இயக்கமாக இருந்தோம். நன்றி வணக்கம். என் இனமான அனைத்து பறவை சொந்தங்களும் வீறு கொண்டு எழுங்கள், ஒற்றுமையாக ஒருங்கிணையுங்கள். வணக்கம்.